சுகாய்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட முறையில் மிஸ்டர் அஜித்குமார் அவர்கள் வெளியிடும் அறிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அறிக்கை அப்படின்ற ஒரு விஷயம், சாரி சின்னது அப்படின்றத விட ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு அறிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, சுரேஷ் சந்திரா சார், நம்ம அஜித் சாரோட மேனேஜர், அவர் வந்து இன்னைக்கு ஆஃப்டர்நூன் ஒரு 11 o'clock இருக்குன்னு நினைக்கிறேன், மார்னிங் வச்சுக்கலாம் ஓகேங்களா, அந்த டைமில் வந்து ஒரு லெட்ரு ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அந்த லெட்டரில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 ஹாப்பியாக வந்து இருந்துச்சு அந்த லெட்டரை படிக்கும் போது. ரைடர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அஜித்குமார் சார் ஒரு பேசிக்கலாக அந்த பைக் மேலே அதீத காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டிருக்காரு. அப்படி இருக்கும்போது அதை ஒரு தொழிலாக மாற்றிக்கலாம் அப்படின்றதுக்காக அவர் எடுத்து வைக்கப்பட்ட ஒரு முதல் அடி அப்படின்றதா ஏகே ரைடிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அஜித்குமார் சார். அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் இந்த கான்செப்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை எதை நோக்கி பயணிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைடிங் பண்ணக்கூடிய ஆசைப்பட்றவங்க, எஸ் ரைட் பைக் வந்து ரைட் பண்ண ஆசைப்படுறவங்க, நல்லா சூப்பர் பைக்காக இருக்கட்டும், சாகசங்கள் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், இப்படின்னு யாராக இருந்தாலும் அவங்க நிறுவனத்தின் மூலமாக அவங்களுக்கு யாராவது இப்போ நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னா எனக்கு வந்து நான் அந்த நிறுவனத்தில் லிங்க்கு சம்திங் இன்னுமே வரும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி லிங்க்கு இல்லை காண்டாக்ட் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அந்த காண்டாக்ட் மூலம் நம்ம போய் அவங்ககிட்ட ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க இப்போ நம்ம எங்கேயாவது பைக்கு மூலமாக இப்போ லடாக் போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பியூரான ஒரு அந்த சப்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் இங்கே போகலாம், அந்த இடத்துக்கு போகலாம், இந்த இடத்துக்கு போகலாம், அந்த இடத்துக்கு போனீங்கன்னா செமையாக இருக்கும், அந்த முச்சையிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து பயங்கரமாக தெரியும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கைட் பண்ணவும், பைக்கை வந்து சம்திங் ஏதோ ஒரு இடத்துல ப்ராப்ளம் ஆனாலும் அதை வந்து சரி பண்ணி கொடுக்கறதுக்கு அஜித் சார் இந்த ஒரு நடவடிக்கையை வந்து எடுத்திருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அஜித் சார் வந்து ஒரு தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படிங்கும்போது, அது வந்து சாதாரணமாக வந்து அப்படி அப்படின்றது மேட்ரு கிடையாது, அது ஒரு பிக் 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 அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் நான் இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறேன் நான் நம்புகிறேன். எஸ் அதுதான் உண்மையும் கூட, அது வந்து என்னதான் ஒரு பக்கம் அதில் வருமானம் வருதுல, நீ நல்லா காசு வச்சுருந்தா தானே நீ வந்து அந்த ரைடிங்கே போக முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. பட் அந்த காசு இருக்கவங்க இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரைடிங் அப்படின்றது விஷயத்த நோக்கி போயிட்டுருக்காங்க, நிறைய பேர்த்துக்கு சில சில இடங்கள்லாம் தெரியாது அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸாக இருக்கிறது அப்படின்றது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அதுவும் ஐசார் சைட்லேருந்து ஒரு கைடன்ஸ் வராது அப்படிங்கும்போது நம்ம எத்தனை பேர் வந்து வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போக முடியும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தான் இப்போ வந்து இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஐசார் வந்து இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது, பெரிய வாழ்த்துக்கள். இந்த பயணம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும்னு சொல்லி நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். அண்டு முக்கியமான ஒரு விஷயம், இது ஒரு யதார்த்தமான வாழ்க்கை, அதற்குள்ளே வந்து நான் இந்த பயணத்தை வந்து பயணித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பயணம், அதில் வந்து உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, சாகசமாக இருக்கட்டும், நார்மல் ரைடாக இருக்கட்டும், நியூட்ரல் ரைடாக இருக்கட்டும், அங்கே ரவுண்ட்ஸ் போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறேன், ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் ஐசார் இந்த நடவடிக்கையை வந்து எடுத்திருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா அண்ட் பை பை.